குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நேற்று வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். பணங்கிறது எது வரைக்கும் முக்கியங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு அளவுக்கு மேலே பணத்துக்கு மேலே நீங்கள் நாட்டம் இருந்தால் திகட்டுங்கிறதையும் சொன்னேன். பணங்கிறது உங்கள் லைஃப்பை கம்ஃபர்டபுள் ஆக்குமே தவிர ஒரு அளவுக்கு மேலே அது மீனிங்கே கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு 4-5 பாயிண்ட்டை பேசலாம். முதல்ல வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஃபஸ்ட்டு ஐ அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுத்துருக்கணும். ஒரு வாட்டி அப்துல் கலாமும் சதீஷ் தவனோட கதையை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு இன்னொரு கதை சொல்கிறேன். ஐசன் ஹோவர்னு ஒரு பெரிய அமெரிக்கன் ஜென்ரல் இருந்தான். அமெரிக்காவையும் ஆலைஸையும் வேர்ல்ட் வார் 2ல லீட் பண்ணி ஜெர்மனியை தோக்கடிச்சதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. பின்னாடி ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்காக நின்று எலெக்ஷன் ஜெயிச்சு 2 பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்து இறந்து போன அப்புறம் அவரோட பேப்பர்ஸில் ஒரு ஸ்பீச்சு கிடச்சிது. அந்த ஸ்பீச் வந்து டெலிவர் ஆகாத ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, டிடே அப்படின்னு நார்மண்டியில் ஃப்ரான்ஸ் மூலமாக லேண்ட் ஆகி ஹிட்லரை தோக்கடிக்கிறதுக்கு யூரோப்புக்குள்ளே கான்டினென்டல் யூரோப்பில் ரெய்ட் பண்ணும்போது அது பெருசாக ஜெயிச்சிருச்சு. ஆனால் தோத்துருச்சுன்னா அந்த ஃபெயிலியரை பற்றி உலகத்துக்கு ரேடியோவில் செய்தி சொல்கிறதுக்கு அந்த ஸ்பீச் எழுதியிருந்தது. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னோட சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் எல்லாரும் சூப்பராக பண்ணாங்க, ரொம்ப வீரமாக ஃபைட் பண்ணாங்க, ஆனால் இது ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த ஃபெயிலியருக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, வேறு யாருமே பொறுப்பு இல்லை. கம்ப்ளீட் தார்மீகம், எல்லா பொறுப்பும் நானே ஏற்றுக்கிறேன் இந்த ஃபெயிலியருக்குன்னு ஐசன் அவர் சொன்னார். ஆனால் அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஸ்பீச் அவர் படிக்கலை. அவர் படித்த ஸ்பீச்சு இன்றைக்கும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம். இந்த வெற்றிக்கு முழு காரணம் சோல்ஜர்ஸ் போய் பீச்சில் சண்டை போட்டது, உயிர் தியாகம் பண்ணது, கமாண்டர்ஸ் அவங்க லீட் பண்ணது, இதெல்லாம் பெரிய பாம்பை போட்டு பைலட்ஸ் எல்லாரும் பிரேவாக ஃபைட் பண்ணது, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டார். அதாவது ஒரு நிஜமான லீடருங்கிறவன் ஒரு டீமோட ஃபெயிலியருக்கு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஆனால் டீமோட சக்ஸஸுக்கு டீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு பெரிய லீடராகவீங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். உங்கள் ஆக்ஷன்ஸுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெயிலியர்லேருந்து பல விஷயங்கள் கலாம் மாதிரி கற்றுக்கலாம். இல்லாமல் நீங்கள் வந்து பொறுப்பை தட்டி கழிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் கற்றுக்க மாட்டீங்க, எப்படி தப்பிக்கிறீங்கிறதான் பார்த்துட்டே இருப்பீங்க. அதனால் ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி நம்மளை சுற்றி கரெக்டான மனுஷன்கள் எப்போதும் இருக்கணும். எப்போதுமே நம்மளோட பெட்டராக இருக்கிறவங்களோட தான் நம்ம அசோசியேட் பண்ணணும். நம்மளோட நாலேஜில் ஜாஸ்தியாக இருக்கணும், நம்மளோட திறமையில் ஜாஸ்தியாக இருக்கணும். அது மாதிரி ஆட்களை தான் நம்ம சேர்ந்து இருக்கணும். இந்த டீமுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் தோனியை பார்த்துருப்பீங்க, பல வாட்டி டீம் எடுப்பார். அவர் டீம் எடுத்தும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க, நானும் நம்பலை. ஆனால் யார் என்ன செய்வாங்கங்கிறத தெளிவாக அவருக்கு தெரியும். அதனால் கரெக்டான வேலைக்கு கரெக்டான ஆள் எடுத்தார். அதனால் பேப்பரில் சோ கால்டு வீக் டீமாக இருந்தாலும் கரெக்டாக மேட்ச் வரைச்ச அந்த ரோலை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஆள் கரெக்டாக எல்லா டைம்லேயும் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் ஜெயிக்க முடிஞ்சுது. குவாலிஃபை ஆகிற வரைக்கும் அவரோட திறமை, அதுக்கப்புறம் 2 மேட்சுங்கிறது லாட்ரி, அது நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்காமல் போவோம். பட் அவ்வளோ தூரம் டீமை கூட்டின்னு வந்தது அவரோட ஸ்கில் இன் எபிலிட்டி டு பில்ட் அ ரைட் டீம். அந்த டீமில் பெரிய பெரிய பேர்பட்ட பிளேயர்ஸ் இருக்க வேண்டாம், ஆனால் அந்த கொடுத்த வேலையை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருக்கணும். அதில் இருந்தாங்க, அதனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதனால் எந்த ஆளுங்க அசோசியேட் பண்ணுறோங்கிறது ஒரு விஷயம், ரெண்டாவது கரெக்டான டீம் நம்ம கையில் இருக்கா அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பில்டு பண்ணணுன்னா உங்கள்கிட்ட கரெக்டான டீம் இருக்கணும். கரெக்டான டீம் இல்லாமல் போனீங்கன்னா ஸ்விம்மிங்கில் சேஃப்டி பெல்ட் இல்லாமல் இறங்குறது, நீச்சல் தெரியாமல் சேஃப்டி பெல்ட் இல்லாமல் இறங்கினீங்கன்னா நிச்சயமாக முழுகிடுவீங்க. அதனால் டீம் செலெக்ஷனை கரெக்டாக பண்ணுங்க. அதே நீ எப்போதுமே லாங் டேர்ம் இம்பேக்டை யோசிங்க. முக்கால்வாசி மனுஷங்க ஷார்ட் டேர்ம் இம்பேக்டை தான் யோசிப்பாங்க. உலகத்தில் ஷார்ட் டேர்ம் இம்பேக்டுங்கிறது ரொம்ப நாளைக்கு வராது.
கட்டி கொடுத்த சோறு ரொம்ப நாளைக்கு வராது, ஒரு நாளைக்கு தான் சாப்பிட முடியும். சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக வரும். அதனால எந்த கேமாக இருந்தாலும் இது ஒரு லாங் டேர்ம் கேம், ஒரு டெஸ்ட் மேட்ச்ங்கிறத நம்ம அதை மறந்துடக்கூடாது. அதனால் ரெகுலராக பண்ணி லாங் டேர்ம் ஆடி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்ரெஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணால் கூட அதை கன்சிஸ்டண்ட்டாக 365 நாளைக்கு பண்ணிங்கன்னா 300% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதனால் பல பெரிய கோல்களை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அதனால் கன்சிஸ்டன்ட் ஒர்க் வில் கிவ் எ பர்பஸ் ட்ரிவன் ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுங்கிற பர்பஸ்ஸு உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி உங்கள் லைஃபோட டேயை வந்து ஒரு நாளை வந்து நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எதுக்குன்னா ஒரு பாதி டே அது ஃப்ரீயாக இல்லைன்னா சடனாக வேறு ஏதாவது டாஸ்க்கு கையில் மாற்றிடுச்சுன்னா நீங்கள் அதை செய்ய முடியாது. ஒரு ஃப்ளெக்சிபிள் சிஸ்டம் இருந்தால் தான் உங்களால் கோல்ஸ் அண்ட் ஹேபிட்ஸை ரீச் பண்ண முடியும். ஹேபிட்ஸ் டெவலப் ஆனால் தான் உங்களுக்கு ருட்டீன் வரும். ரொட்டீன் வந்தால் தான் டிசிப்ளின் வரும். டிசிப்ளின்டாக லாங் டேர்ம் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கோல்ஸை ரீச் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் லாங் டேர்ம் திங்கிங் அண்ட் ஹேபிட் பில்டிங்கிறது தான் சக்ஸஸோட பெரிய மந்திரம். நீங்கள் லீடர்னா யூ ஷுட் பிகம் அ லீடர் பை இன்ஸ்பைரிங் அதர்ஸ். மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணணும், லீட் பண்ணணும். நீங்கள் உங்கள் மக்களை நம்ப, த பீப்புள் உங்களை நான் நம்ப ஆரம்பிப்பாங்க, நீங்கள் பெட்டர் லீடர் ஆவீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். August 5th நான் டோக்கியோவில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. டோக்கியோவில் அன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால் டோக்கியோவில் 5th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்னை டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.